வவுனியாவில் கோர ஸ்தலத்திலேயே இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் கஞ்சன விஜயசேகர வெளியிட்டுள்ள அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு பேரடி விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய சுற்றறிக்கை மலேக எழுச்சி பயணத்தின் மூன்றாம் நாள் நடைபயணம் மன்னாரில் நிறைவு எதிர்வரும் பெரும்போகம் தோல்வியடைந்தால் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் மகிந்தாமர வீர கொழும்பில் காணிகள் வாங்குவோருக்கு அதிர்ச்சி தகவல் கனடாவில் மாயமான விமானம் தீவிர தேடுதலின் பின்னர் மீட்பு பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு முப்பத்தி ஒன்பது பேர் உடல் சிதறி பலி நூற்றுக்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் வவுனியா ஓமந்தை பகுதியில் அமைந்துள்ள இராணுவ சோதனை சாவடி கருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரியவருவதாவது நேற்று அதிகாலை ஓமந்தை ராணுவ சோதனை சாவடி அருகாமையில் நின்றிருந்த உளவியந்திரம் மற்றும் பழுதடைந்து நின்ற கப்டக வாகனம் ஆகியவற்றுடன் அதே திசையில் பயணித்து பாரவூர்தி மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் வாகனத்தில் வாகனத்திலிருந்து இளைஞன் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய ராமச்சந்திரன் சதீஷ்குமார் என்ற இளைஞரே பலியாகியுள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை ஓமந்தை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் எரிபொருள் விலையில் அடுத்த மாதம் மாற்றங்கள் ஏற்படலாம் என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது கனியவள மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் இதனை தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் அவர் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் மேலும் நாடலாவிய ரீதியாக செயற்படும் எரிபொருள் நிலையங்கள் ஐம்பது சதவீதமான கையிருப்பினை கொண்டிருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஓட்டோ டீசலை விநியோகிக்கும் அறுபத்தி ஒரு விநியோகஸ்தர்களும் ஐம்பது சதவீதமான கையிருப்பை கொண்டிருக்கவில்லை எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் மேலும் தெரிவித்துள்ளார் தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்வதற்காக விடுமுறை பெற்றுள்ள அரச ஊழியர்கள் முறையான வழிகளில் இலங்கைக்கு பணத்தை திருப்பி அனுப்ப தவறினார் அவர்களுக்கான சலுகைகள் நீக்கப்படும் என நிதியமைச்சு அறிவித்துள்ளது முறையான வழிகளில் பணத்தை அனுப்ப தவறினால் மேலதிகமாக பொது நிர்வாக அமைச்சின் சுற்றறிக்கையின் பிரவுட் பிரிவுகளின் நன்மைகளும் அவர்கள் இழக்க என்று திரைசேரி செயலாளர் சுற்றறிக்கையொன்றை அனுப்பியுள்ளார் முன்னதாக விடுமுறை பெற்றுள்ள அரச உத்தியோகத்தர்கள் பணி மூப்பின் போது அவர்களின் விடுமுறை காலம் பரிசீலிக்கப்பட மாட்டாது என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையிலேயே தற்போதைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மலேகு எழுச்சி பயணம் நேற்று மன்னாரை வந்தடைந்திருந்தது இதன்போது மன்னார் ஹெரிடாஸ் வாழ்வுதய இயக்குனர் அருட்தந்தை எஸ் அடிகள் ஆறு மற்றும் பணியாளர்கள் இணைந்து வரவேற்றிருந்தனர் மலையக மக்களின் இருநூறு வருட கால வரலாற்றை நினைவு கூறும் வகையிலும் மலையக மக்களின் மாண்பை பறைசாற்றும் விதமாகவும் வேர்களை மீட்டு உரிமை வென்றிட என்று துணிப்பொருளில் மலையக எழுச்சி பயணம் என்ற மகுடத்தில் மாண்புமிகு மலேக மக்கள் கூட்டணிவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பதினாறு நாள் தொடர் நடைபயணத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தலைமன்னாரில் அமைந்துள்ள புனித லோரன்ஸ் திருத்தலம் முன்பு இடம்பெற்றுள்ளது இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் நாளான நேற்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை ஆறு முப்பது மணியளவில் தலைமன்னார் புனித லோரன்ஸ் திருத்தலத்திலிருந்து ஆரம்பமான நடைபயணம் காலை பதினொரு மணியளவில் பேசாலை வெற்றிநாயகி தேவாலயத்தை வந்தடைந்துள்ளது மலையக மக்கள் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தலைமன்னார் மற்றும் பேசாலை நகரை அண்மைத்து வாழும் மக்களின் பங்கேற்புடன் வெற்றிநாயகி தேவாலயத்தை வந்தடைந்த பேரணியை அத்தேவாலயத்தின் தந்தை வரவேற்றதோடு அதனைத் தொடர்ந்து வழிபாடுகளும் இடம்பெற்றிருந்தன இன்று திங்கட்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை ஆறு முப்பது மணியளவில் மன்னாரில் இருந்து நான்காவது நாள் பயணமாக முருகன் நோக்கி பயணம் ஆரம்பமாகியுள்ளமையே குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் வறட்சி காரணமாக எதிர்வரும் பெரும்போகம் தோல்வியடைந்தால் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அங்குன கொலபிலேச பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மஹிந்த அமரவீர மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உடவளவு நீர்த்தேக்கத்தின் கீழ் பயிரிடப்பட்டிருந்து ஐம்பதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நெற்சேகைகள் இந்த நாட்களில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக அழிவடையும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வயல்களுக்கு சமநல குளத்திலிருந்து நீரை விநியோகிப்பது தொடர்பாக அண்மையில் மின்சார சபையின் பிரதிநிதிகளுக்கும் விவசாய அமைச்சரும் மஹிந்த அமரவீரவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது சமநில குளத்திலிருந்து பத்து நாட்களுக்கு உடவளவு நீர்த்தக்கத்திற்கு நீர் திறந்து விடப்பட்ட ஆள் தென் மாகாணத்தில் ஒரு மணித்தியாலம் முதல் மூன்று மணித்தியாலங்களுக்கு இடையில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டி ஏற்படும் என மின்சார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மக்களுக்கு உணவளிப்பது பற்றி பேச வேண்டும் அரசாங்கத்திடம் அரிசி தொகை இல்லை நெல் கையிருப்பும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலும் அரிசி இருப்பு இருக்க வேண்டும் ஆனால் நம் நாட்டில் அதை வைத்திருக்க பணம் இல்லை ஏனென்றால் நாம் பங்கு அடைந்த நாட்டில் இருக்கின்றோம் அப்படி கூறி மக்களை பட்டினியால் மரணிக்க விட முடியாது அதனால்தான் இந்த சவாலை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு இப்போது தண்ணீர் இருக்கும் இடத்தில் எதையாவது வளர்க்க கடினமாக உழைக்க வேண்டும் சோறு இல்லை என்றால் இருப்பதையாவது சாப்பிட வேண்டும் அல்லவா என்றார் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு கால்நடை தீவனம் மற்றும் எத்தனால் உற்பத்திக்கான அரிசி விநியோகத்தை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் உள்ள அதிக பெருமதியான காணிகளுக்கு போலி பத்திரங்கள் விற்பனை செய்வதாக தெரிய வந்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள பிரதான நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் நீதிபதிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான முன்னூறு போலி உத்தியோகபூர்வ முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய மோசடியாளர் எழுபத்தி ரெண்டு வயதான முகமட் சாலி முகமட் அன்சார் என தெரிய வந்துள்ளது அவர் கொழும்பு பத்து மாளிகாவத்து பதும மற்றும் வெல்லம்பெட்டிய கொலனாவ வீதியில் வசிப்பவர் என மோசடி விசாரணை பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு எட்மண்டன் வீதியில் அமைந்துள்ள காணியொன்றிற்கு போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்தமை தொடர்பாக விசாரணையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீடு காணி தருவதாகக் கூறி நபர் ஒருவரிடம் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவரிடமிருந்து முன்னூறு உத்தியோகபூர்வ முத்திரைகள் வெளிநாட்டவரின் கடவுள் சீட்டு பதினோரு சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் நான்கு தேசிய அடையாள அட்டைகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன இந்த அடையாள அட்டைகள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயாரித்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது கனடாவின் கல்கரிக்கு அருகே மேற்கே உள்ள கனசாஸ்கிஸில் சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐந்து பயணிகள் மற்றும் ஒரு விமானியுடன் விமானம் வெள்ளிக்கிழமை இரவு கல்கரிக்கு உள்ள ஸ்பிரிங்ஃபர்க் விமான நிலையத்திலிருந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சால்மின்னாரன் செல்லும் வழியில் புறப்பட்டது இந்நிலையில் ஒன்யோவின் ரெண்டனில் உள்ள கூட்டு மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் விமானத்துடனான தொடர்பு உள்ளூர் நேரப்படி ஒன்பது இருபது பி எம் அணியளவில் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் தாமதமாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திற்கு பிறகு வின்னிபேக்கில் உள்ள ராயல் கனேடியன் ஏர்ஃபோர்ஸ் படைப்பிரிவால் தேடுதல் நடாத்தப்பட்டது இந்த தேடுதல் நடவடிக்கையை அடுத்து படைப்பிரிவு விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமேற்கு பாகிஸ்தானில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பால் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானின் எல்லைக்கருகில் கர் நகரில் ஜமியத்துலமாயி இஸ்னில் எஃப் கட்சியின் நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அரசியல் கூட்டத்திற்காக கூடிய போது இக்குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது மருத்துவமனையில் முப்பத்தி ஒன்பது இறந்த உடல்கள் இருப்பதை தன்னால் உறுதிப்படுத்த முடியும் நூற்றி இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இதில் பதினேழு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்று ஹைபர் பக்துன்வா மாகாணத்தின் சுகாதார அமைச்சர் ரியாஸ் அன்வர் கூறியுள்ளார்